விஜய் டிவில நீ நான் காதல் சீரியல்ல அனு கேரக்டர்ல ஒன் ஆஃப் த ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகை சாய் காயத்ரி அவர்கள் திடீர்னு சீரியல விட்டு இப்ப விலகினது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிய உருவாக்கி இருக்கு. அவங்க ஏன் விலகினாங்க, அவங்க விலகிற அளவுக்கு கடைசி நாள என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி அவங்களே சில முக்கியமான விஷயங்களை முதல் முறையா இப்ப சொல்லிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம். தமிழக ரசிகர்கள் மத்தியில இப்போ நல்ல வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் நீ நான் காதல். குறிப்பா இதுல அபிராகவோட ஜோடிக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல இன்னொரு ஜோடியான ஆகாஷ் அனு ஜோடிக்கும் கதையில நல்ல முக்கியத்துவம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சீரியல்ல மெயின் லீட் மட்டும் இல்லாம பல கேரக்டர்ஸும் இருக்காங்க, அவங்க எல்லோருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அபியோட அக்கா கேரக்டர்ல நடிகை சாய் காயத்ரி அவர்கள் அனு அப்படின்ற ரோல்ல நடிச்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அவங்க சீரியல விட்டு அபிஷியலாவே விலகிட்டாங்க. இவங்க ஏன் விலகினாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு எதுவுமே புரியாம இருக்கிற நிலையில இப்ப நடிகை சாய் காயத்ரி அவர்கள் நீ நான் காதல் சீரியல் எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஏன் இன்னும் சொல்ல போனா நான் இதுவரையும் நடிச்ச பல சீரியலை விட இந்த சீரியல் தான் என்னை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. அனு ஆகாஷுக்கு ரசிகர்கள் கொடுத்த அன்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆனா நான் இப்போ சீரியல்ல இருந்து விலக காரணம் சில தவிர்க்க முடியாத மற்றும் வெளியே சொல்ல முடியாத காரணத்தாலதான் இப்படி ஒரு கஷ்டமான டிசிஷனை எடுத்துட்டேன். நான் நடிச்ச கேரக்டர்லயே அனு கேரக்டர் தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை மிஸ் பண்ண போறேன்னு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அதே சமயத்துல நானும் என்னோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும். இதனாலதான் வேற வழி இல்லாம இப்போ இந்த சீரியலை விட்டு விலகிட்டேன். மேலும் லாஸ்ட் டே ஷூட்டிங்ஸ்ல கூட என்ன போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வேற வழி இல்லாம தான் இந்த முடிவை எடுத்தேன். மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை சாய் காயத்ரி அவர்கள் நீ நான் காதல் சீரியலை விட்டு விலகினதை பத்தியும் அவங்க இப்ப சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைஃப் 360 சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.